ஹே வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான், இது ஒரு ஷார்ட் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ இது ஜஸ்ட் பார்த்திங்கன்னா, உங்களுடைய எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணலாம் அப்படின்னா தயவுசெய்து பண்ணிவிடுங்க. டிசம்பர் ஃபஸ்ட்டுக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சேஃப். ஸோ டிசம்பர் ஃபஸ்ட்டுக்கு அப்புறமா நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட இன்டர்நெட் பேங்கிங் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப பேங்க்குக்கு போயிட்டு அது ஒரு பெரிய ஃபார்மாலிட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் டிசம்பர் ஃபஸ்ட்டுக்குள்ளேயே நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு லிங்க் பண்ணிவிடுங்க. ஸோ இன்டர்நெட் பேங்கிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது, அப்புறம் அந்த பேமெண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுறது, ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் ஈஸியாக. சப்போஸ் உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் டேரெக்டாக பேங்க்குக்கு தான் போய் நீங்கள் அப்புறம் ட்ரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் இது வரைக்கும் நீங்கள் மொபைல் நம்பரே நீங்கள் லிங்க் பண்ணதில்லை அப்படின்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க ஏடிஎம்மில் கூட போய் நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்து உங்களோட ஏடிஎம் எஸ்பிஐ ஏடிஎம்மாக பார்த்து போயிடுங்க. போனதுக்கப்புறம் உங்கள் டெபிட் கார்டை போட்டு நீங்கள் ஸ்வைப் பண்ணிடுங்க. இல்லை பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி இருக்கும் ஒரு ஆப்ஷன் ஏடிஎம் மிஷின். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மொபைல் நம்பர் வந்து 2 times என்டர் பண்ண சொல்லுவாங்க. அந்த மொபைல் நம்பர் கரெக்டாக பார்த்து நீங்கள் என்டர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கரெக்டுன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும், அதை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும், தேங்க்யூ ஃபார் ரெஜிஸ்டரிங் ஒரு மொபைல் நம்பர் வித் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் உங்கள் மொபைல் நம்பருக்கு வரும். 3 நாளைக்குள்ளே எஸ்பிஐலேருந்து ஒரு கஸ்டமர் கேர் ஏஜென்ட் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அதை வெரிஃபிகேஷனுக்காக. ஸோ நீங்கள் ஃபோன் பண்ணும்போது மறக்காமல் அவங்கக்கிட்ட உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்டுக்காங்க. ரெஃபரன்ஸ் நம்பர் எஸ்எம்எஸில் இருக்கிறதும் அவங்க சொல்கிறதும் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸில் நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் மொபைல் நம்பர் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிள். இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா டிசம்பர் ஃபஸ்ட்டுக்குள்ளே அதை மறக்காமல் பண்ணிவிடுங்க. அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.